ஒரு ப்ரொஃபஸர் அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபி கூப்பிட்டார். கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு டேபிளில் காமிச்சு நிறைய கப்ஸ் இருந்தது, எக்ஸ்பென்சிவ் கலர்ஃபுல் கப்ஸ், காஃபியெல்லாம் ஊற்றிட்டு எது வேணும் எடுத்துக்கினாங்க. எவ்ரிபடி நோ ரஷ்டன் டு பிக் த கலர்ஃபுல் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கப்ஸ். கடைசியாக இந்த மாதிரி ஆர்டினரி கப்லாம் விடப்பட்டது. கப்பை எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருத்தர் கப்பையும் பார்த்து தேவ ட்ரைங் டு கம்பேர், உன் கப்பு நல்லாகுதா என் கப்பு நல்லாகுதா தேவ ட்ரைங் டு கம்பேர். அப்போ ப்ரொஃபஸர் அவங்கள பார்த்து சொன்னாங்கப்பா, உன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம்லாம் இதுதான். அவங்க வாட் ஆர் யூ சேயிங் அப்படின்னாங்க. ஆமாம்பா, பிகாஸ் த காஃபி இன்சைட் ஆல் த கப்ஸ் இஸ் த சேம், எல்லாரும் கப்பில் இருக்கிற காஃபியும் ஒன்று தான், பட் நம்ம ஃபோக்கஸ்லாம் காஃபி மேலே இல்லை கப்பு மேலே இருக்கு. அப்போ டுடே வாட் இஸ் காஃபி? காஃபி தான் நம்ம வாழ்க்கை, காஃபி இஸ் லைஃப். இந்த கப்ஸ்லாம் என்ன தெரியுமா, நம்ம ஓட்டுற காரு, வீடு, போடுற ட்ரெஸ்ஸுனோ, இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற பொசிஷன், இதெல்லாம் நிறைய நேரத்தில் கப்பு மேலே ஃபோக்கஸ் பண்ணி காஃபியை என்ஜாய் பண்ணுறதை விட்டுரும். அது மட்டும் இல்லை, வி ஸ்பெண்ட் ஆல் அவர் டைம் அண்ட் எனர்ஜி இன் கெட்டிங் த கப்ஸ், கலர் கலர் கப்பு, எக்ஸ்பென்சிவ் கப்பு வாங்குறதுலாம் டைமை ஃபோக்கஸ் பண்ணுறத வந்து லைஃபை என்ஜாய் பண்ணுறது விட்டுரும். இன்னைக்கு த ஹாப்பியஸ்ட் பீப்புள் இன் லைஃப், தே டோன்ட் ஹவ் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங், பட் தே மேக் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங். இன்னைக்கு